ஜன்னலோரம் வெளியே தொடுவானத்தில் ஒரே ஒரு மேகம் கருப்பு தீற்றலாக தெரிந்தது. ஆத்மா கதவை சாத்தினான். மழை வரப்போகுது, நல்லா தெரியுது. என் கணக்குப்படி சாயங்காலம் மழை வந்துடும், அதுக்குள்ள நாம புறப்பட்டாகணும். நித்யா பெட்டியில் துணிகளை அடைத்து கொண்டிருந்தாள். சீக்கிரம் நித்யா. ஐயோ, எதை எடுக்கிறது எதை விடுறது? மொத்தமே மூணு பேருக்கும் 8 கிலோ தான். என்ன ரொம்ப அவசியமானதை மட்டும் எடுத்துக்க. அவசியமானதுனா எது? அந்த கேள்விக்கு இந்த சந்தர்ப்பத்தில் மூச்சு என்பதை தவிர ஆத்மாவிடம் வேறு பதில் இல்லை. ஒண்ணுமே தேவையில்லை, அதெல்லாம் புதுசா அமைச்சுக்கலாம். ஆத்மா ஹாலை சுற்றிலும் நிதானமாக பார்த்தான். எங்களோட 15 வருஷ மனவாழ்க்கையோட சேகரிப்பு இது எல்லாமே. எத்தனை சந்தோஷம் கொடுத்துருக்கு, எத்தனை செய்தி கொடுத்துருக்கு, எத்தனை அறிவை கொடுத்துருக்குது. எல்லா சாமானையும் விட்டுட்டு போகணுமா? ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர்கள் இடமும் வளமுமாக மௌனமாக நின்று கொண்டிருந்தன. எத்தனை இசை இதில் கேட்டுருப்போம் நம்ம. இப்போ எல்லாமே தேவையில்லாததாயிடுச்சு. எந்த புக்கை எடுத்துகிட்டு போகலாம்? தொல்காப்பி ஆராய்ச்சி, முக்கூடர் புல்லு, பாண்டி நாட்டு திருப்பதிகள், புதுக்கவிதை, தமிழர் நாட்டுப்புறையல் ஆய்வு, பாலையும் வாழையும், திருக்குறள், எத்தனை எத்தனை புத்தகம் சேர்த்தேன் என்று யாரையோ திட்டினான். என்ன புஸ்தகம் எடுத்துக்கிறது? ஏதாவது எடுத்துக்கலாம் பிரயாணத்தில் படிக்கிறதுக்கு. ஆத்மா மறுபடி அந்த அலமாரியை வருடினான். எதுவுமே இல்லை, இது மட்டும் போதும் கடைசியா என்று ராணி இதழை பெட்டியின் மேல் போட்டான். ஆமா, நகைப்பெட்டிகளை என்ன பண்றது? எல்லாத்தையும் போட்டு வா, அங்க போய் வித்து மரவள்ளி கிழங்கு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நித்யா அவனை கலவரத்துடன் பார்த்தாள். ஆளுக்கு 3 செட்டு துணி எடுத்து வச்சுட்டேன், ஆளுக்கு ஸ்வெட்டர் எடுத்துட்டேன். இது என்ன பெருசா? நம்ம கல்யாண ஆல்பம். இதை விட்டு போக மனசு வரல. ஆத்மா அதை பிரித்தான். ஒல்லி ஆத்மா, பொம்மை போல் நித்யா. மனசுக்குள் புன்னகை விரிந்தது. பூட்டு போடல, மொத்தமே 4 பூட்டு தானே இருக்கு. பூட்டா எதுக்கு? வீட்டை பூட்டிட்டு போக வேண்டாமா? பைத்தியமே, பூட்டவும் வேணாம் ஒன்றும் வேணாம். திருடுறதுக்கு கூட இங்கே ஒரு ஆளும் கிடையாது. இந்த வீட்டில் இருக்கிற அத்தனை ஃப்ரிட்ஜு, ரேடியோ, டிவி, புத்தகம் எல்லாமே அப்படியே தான் இருக்க போகுது. இங்கே மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லார் வீட்டில் இருக்கிற பொருளும் 100 வருஷம் ஆனாலும் இங்கேயே தான் இருக்க போகிறது. என்ன ஆல்பா கதிர்கள்லையும் ஃபீட்டா துகள்லையும் ஜொலிச்சுண்டு இருக்க போகிறது. வா. நித்யா சற்று நேரம் மௌனமாக இருந்தாள். ஆத்மா, நம்ம எங்கே போகிறோம்? யாருக்கு தெரியும்? அரபிக்கடலுங்கிறாங்க, மினிகாய்ங்கிறாங்க, லட்சத்தீவுங்கிறாங்க, காத்துக்கு எது பக்கமா எங்கேயாவது கூட்டிட்டு போவாங்க. ஓ, முதல்ல பம்பாய் போகணுமா? பம்பாயா? அசடே, பம்பாய் காணாம போயிடுத்து. பனால் இப்ப அங்க ஒரு த்ரில்ல. மெட்ராஸும் போயிடுத்து, டெல்லி போயிடுத்து, கல்கட்டா போயிடுத்து. நாம ஏதோ இந்த ஊர்ல மாத்தலாகி வந்ததுனால தப்பிச்சோம். மழை துரத்த துரத்த ஓடிக்கிட்டே இருக்கணும். அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் இருந்தா பொழப்போம். அது அதிர்ஷ்டமா? சரியான கேள்விதான், ஆனா எனக்கு தான் பதில் தெரியல. சரி, குழந்தை எங்க? வெளியில விளையாடிட்டு இருக்கா. அழி, அப்பா அப்பா, ஏழு ஹெலிகாப்டர் வந்திருக்குது, வந்து பாரு. ஆத்மா மகனுடன் பால்கனிக்கு வந்தான். படப்பட பட என்று சிறகு சுற்றி ஸ்டெபிலைசரின் கிரீச்சுடன் அந்த இயந்திர பூச்சிகள் மைதானத்தில் இறங்குவதை பார்த்தான். நித்யா வந்துட்டாங்க, சீக்கிரம் பேக் பண்ணு. அப்பா, நம்ம ஹெலிகாப்டர்ல போக போறோமா? ஆமாடா கண்ணு. எங்க போக போறோம்? தூரத்துக்கு. அப்போ ஸ்கூல் லீவா? இனிமே லீவு தான் குட்டி. எப்ப திரும்பி வருவோம்? திரும்பி வரமாட்டோம். ஏன் திரும்பி வரமாட்டோம்? ஏன்னா இந்த பாகிஸ்தான் இல்ல, பாகிஸ்தான் அவளும் சைனாவும் சேர்ந்துட்டு சண்டை போட்டு, அதுக்கப்புறம் அவ நம்மளோட சண்டை போட்டு நிறைய வெடி போட்டு டபால்னு நிறைய பேர் செத்து போயிட்டாடா கண்ணா. நாம இன்னும் செத்து போகல, சாகரத்துக்குள்ள ஓடணும். ரொம்ப காரியமா குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லி ஆகணுமா? ஹி மஸ்ட் நோ நித்யா. கண்ணுக்குட்டி, அவள்லாம் நிறைய பட்டாசு வெடிச்சா நிறைய புகை ஆயிடுத்து. அந்த புகையெல்லாம் மேகத்தில் கலந்து வந்துட்டுருக்கு. அதில் நிறைய விஷம் இருக்குடி செல்லம். அதை தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். நமக்காக தான் வண்டி வந்துட்டுருக்கு. அப்போ நம்ம அவளை ஷூட் பண்ணலையா? ம், நாமளும் ஷூட் பண்ணோம். ஒரே தமாஷு, தீபாவளி மாதிரி வெடித்தோம். கராச்சி, ராவல்பிண்டி, லாகூர், பீக்கிங் எல்லாம் க்ளோஸ். ஏன் நிறுத்திட்டோம்? பட்டாசுலாம் தீந்து போச்சு குட்டி. ஊருக்கு போனதும் எனக்கும் வாங்கித்தாப்பா. என்ன வேணும்? எனக்கு ஆட்டம் பம் வேணும். நீ தாண்டா கண்ணா எதிர்கால தலைவி. ஆளி ஆளி, உன் சாமானெல்லாம் எடுத்துட்டியா? எடுத்து வச்சிட்டம்மா. அதனுள் ஸ்லேட்டு குச்சி, ரப்பர், பம்பர கயிறு, தீப்பெட்டி லேபிள்கள், ஸ்டாம்புகள், கண்ணாடி கோலி. இவ்வளவு தானா? இவ்வளவு தான். அப்புறம் ஜில்லுக்கும் இடம் வேணும்ல. என்னது ஜில்லுவா? தன் பெயர் உச்சரிக்கப்பட்டதை உணர்ந்து
கட்டில் அடியில் படுத்திருந்த ஜில்லு திடீர் என்று காதுகளை உயர்த்தி கொண்டு வெளியே வந்து வாழையாட்டியது. ஜில்லு இங்க பாரு, ஜில்லு ஷேக் ஹேண்ட். அழகாக இரு காலை தூக்கியது, இரண்டு கால்களில் நின்று நாலு தம்படி நடந்து காட்டியது. சின்ன நாய் பொம்மை போல் கண்ணங்கரேல் என்று கண்களுடன் சடைசடையாக வாசனையாக ஒரு சந்தோஷ பந்தாக காதை பிடித்து இழுத்து கட்டி கொண்டு புரண்டு கொண்டு காலை வாரிவிட்டு குழந்தை செய்த அத்தனை ஹிம்சைகளையும் சட்டை செய்யாம ஒட்டி கொண்டு ஜில்லு இங்க பாரு, இங்க பாரு ஜில்லு, இங்க பாரு. அப்பா நம்ம ஜில்லுவையும் கூட்டிட்டு போறோம்ல? இல்ல கட்டி, இதை விட்டுட்டு தான் போறோம். போய் அம்மா கூட்டிட்டு போறேன்னு சொன்னாலே. அம்மா தான் போய் சொல்லிருக்கா. இத பாரு குட்டி, அந்த ஹெலிகாப்டர்ல மனுஷாளுக்கே இடம் இல்ல. ஜில்லுவை உள்ள விட மாட்டான். உடனே அழ ஆரம்பித்தான். நான் வரல, ஜில்லு வந்தாதான் நானும் வருவேன். நீ வந்து தாகணும், இங்க ஒருத்தனும் இருக்க மாட்டான். நானும் ஜில்லுவும் வீட்டுல இருக்கோம், நீங்க போயிட்டு வாங்க. இங்க என்ன சண்டை ஆளி? ஹெலிகாப்டர்களும் இளைப்பாறிக் கொண்டிருந்தன. கடைசியில சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போலான்னு பார்த்தேன், நீங்க போட்டு உடைச்சிட்டீங்க. இல்ல நித்யா, இந்த ஏமாற்றத்துக்குலாம் அவனை தயார்படுத்தணும், புரிஞ்சுக்கோ. சும்மா கனவை மட்டுமே அவனுக்கு சப்ளை செஞ்சுட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு உலகம் என்னன்னு அவன் தெரிஞ்சுக்கணும், அவன் நெஞ்சில உறுதி வளரணும். ஆமா, 7 வயசுல இதெல்லாம் தேவையாக்கும். இத பாருங்க, அவ இன்னும் குழந்தை, நாயை விட்டுட்டு போறோம்னு தெரிஞ்சா தாங்க மாட்டா. அது மேல அவளுக்கு உசுறு ஜுரம் வந்துடும். கடைசியில சொல்லி எப்படியாவது சரி கட்டிக்கலாம். நாய கூட்டிட்டு போறோம்னே சொல்லுங்க. இப்படி செஞ்சா என்ன? என்ன பொட்டில இடம் இருக்கு, பேசாம ஒரு துண்டுல சுத்தி கத்தி கத்தி செத்து போயிடும், பரவாயில்லையா? கையில ஒரு கூட வச்சுக்கலாம் இல்லையா? இத பாரு நித்யா, அனாவசியமா காம்ப்ளிகேட் பண்ணிக்காத, விட்டுட்டு போயிடலாம். என்ன சாப்பாட்டுக்கு தவிக்கும்? வெள்ளக்காரனா இருந்தா சுட்டு போட்டு போயிடுவான், தெரியும்ல? எனக்கு கூட அந்த சனியனை விட்டுட்டு போறதுல இஷ்டமே இல்ல. என்ன செய்யறது? பசங்க அவசரப்பட்டு விபரீதம் பண்ணிட்டாங்களே. ஆத்மா ப்ளீஸ். அவர்கள் கிளம்பும் போது 5 மணி. அந்த கருமேகம் கொஞ்சம் பெரிதாகி இருந்தது. வெளியே வந்து நின்றார்கள். தனியான திறந்த வீட்டை, மல்லிகை பந்தலை, மாமரத்தை, மகிழ மரத்தை, கதவருகில் நீளத்தில் RS ஆத்மா என்று சிறிய பெயர் பலகையை ஒருமுறை கடைசியாக பார்த்தான். கேஸ் மூடுனா ஞாபகம் இல்ல? கேஸ் மூடுனா என்ன, திறந்தா என்ன? வாமா கூடிக்குள்ள. என்ன ஜில்லு, நீங்க பேசாம வாங்க. ஜில்லு தூங்குறது, சமாளிச்சிடலாம். சொல்ல சொல்ல கேட்காம இத பாரு, இது வீண் வம்பு. கூடைய திறந்து பார்த்தா நமக்கு அசிங்கமா போயிடும். வேண்டாம், விட்டு விடுங்க, நான் சமாளிக்கிறேன். அவ ஒண்ணு செக் பண்றது இல்லையா? ராணுவத்தின் 3 டன் வண்டி ஒன்று வந்து நின்றது. Come on, quick, quick. பெட்டியும் கூடையுமாக ஏறிக்கொள்ள வண்டி புறப்பட ஆத்மா அந்த முகங்களை பார்த்தான். கவலை முகங்கள், எதிர்காலம் அறியாத முகங்கள். எங்கே போகிறோம், எங்கே நிற்போம், எந்த திசை, எந்த மண், எதுவுமே தெரியாமல் வண்டி ஆடி ஆடி மைதானத்தை நெருங்கியது. ஆத்மா கூடையை அடிக்கடி கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தான். மைதானத்தில் இறங்கி மெல்ல நகரும் வரிசையில் ஒட்டி கொண்டார்கள். இராணுவ உடையில் அதிகாரிகள் மேலும் கீழும் நடந்து கொண்டிருந்தார்கள். 7 ஹெலிகாப்டர்களிடமும் 7 வரிசைகள் இருந்தன. நகரத்தின் அத்தனை பேரும் வித்தியாசங்களின்றி சற்றே தவிப்புடன், சற்றே அவசரத்துடன் அந்த புரியாத வாசலில் தடுமாறி ஏறிக்கொண்டிருந்தார்கள். இளம் இராணுவ அதிகாரிகள் வயதானவர்களை தூக்கி ஏற்றி கொண்டிருந்தார்கள். நிற்பவர்கள், நடப்பவர்கள், சக்கர நாற்காலிகள், கைத்தடிகள், ஏழை குழந்தைகள். நகரம் முழுவதும் இன்னும் 1 மணி நேரத்தில் காலியாகிவிடும். மெல்ல மெல்ல இந்த இயந்திர பறவையை அணுக அணுக அவன் இதயம் தவித்தது. எப்படியாவது உள்ளே சென்று ஏறிக்கொண்டு விட்டால், கிளம்பிவிட்டால் அப்புறம் அசட்டு சிரிப்பு சிரித்து சமாளித்து விடலாம் அல்லவா? அருகே சென்றதும் ராணுவ அதிகாரி பெட்டியை குத்துமதிப்பாக தூக்கி பார்த்து, போங்க, எல்லாம் சீக்கிரம் உள்ள போங்க. அப்பாடா. நித்யா கூடையை தூக்கி கொண்டாள். அந்த சமயம் அதனுள் உறங்கிக் கொண்டிருந்த ஜில்லு கீச்சு குரலில் முணக ஆரம்பித்தது. சீக்கிரம் ஏறு நித்யா. Just a minute, madam. அதிகாரியின் உப அதிகாரி அவளிடம் இருந்து கூடையை பிடுங்கிக் கொண்டார். சடுதியில் அதன் மேல் இருந்த துணியை விலக்கினார். Oh my god! இது யாரோட நாயா இது? சார்,
இஸ் லைக் திஸ் மை சன் ஏயா படிச்சு படிச்சு நாங்க சொல்லல லவுட் ஸ்பீக்கர் போட்டு தெரு நாய் மாதிரி கத்துனமே வீடு வீடா வந்து சொன்னமே ரொம்ப ரொம்ப அவசியமான பொருள் மட்டும் எடுத்துட்டு வாங்க மிக மிக அவசியமான பொருள் மட்டும் எடுத்துட்டு வரணும்னு சொன்னமே உங்களுக்கு அதெல்லாம் கேட்கல இது என்னயா நாயை கூட்டிட்டு வந்திருக்க சார் நான் சொல்றத கேளுங்க என் பையனுக்கு ரொம்ப லுக் மிஸ்டர் உன்னோட வாதாடிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல ஹெலிகாப்டர் பரப்ட் ஆகணும் இப்பவே பரப்ட் ஆகணும் அத பாருங்க ரேடியேஷன் மேகம் ரேடியேஷன் ட்ரெயின் வந்துட்டு இருக்குயா நாம எல்லாரும் சாவுல இருந்து சில மைல் தூரத்துல தான் இருக்கோம் மனுஷங்களுக்கு இங்க இடம் இல்ல நாயை கூட்டிட்டு வரேங்கறியா டோ உனக்கு இப்ப சலுகை தந்தா அந்த ஆளு என் பியானோ எடுத்துட்டு வரேனுவா டோ அவன் என் பசுமாட்டை விட்டுட்டு வந்துட்டேன் அதை எடுத்துட்டு வரேனுவா நாம எல்லாம் உயிர் வாழ்றதுக்கு ஓடிட்டு இருக்கோம் யா இது எங்க குழந்தை மாதிரி சார் உங்களுக்கு 8 கிலோ சலுகை தந்ததுக்கு அந்த சீஃப் என்ன காச்சு காச்சுன்னு காச்சறா முடியாது நெவர் No way to allow நாய்க்கு பர்மிஷன் இல்ல. போங்கடா படுபாவி பசங்களா. என்ன சொன்னே? உங்களால தான்டா சண்டை வந்தது. பொறுப்பில்லாம அவசரப்பட்டு நியூக்ளியர் பாம் அவன் மேல போட்டு அவன் திரும்பி நம்ம மேல பாம் போட்டு உங்கள மாதிரியான ஆளுங்களால தான்டா அவசரத்தினால தான்டா சண்டை போட்டு கொலவெறியாகி நாங்க ஒண்ணுமே தெரியாத மக்கள் மாட்டிக்கிட்டு இறந்து போய் பிரிஞ்சு போய் சொந்த மண்ணை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். லட்டி மிலிட்டரி ராஸ்கல்ஸ் பாஸ்டர்ட்ஸ். ஆத்மாவின் கண்ணத்தில் பளார் என்று அறை விழுந்தது. லுக் மிஸ்டர், நாங்க காரணம் இல்ல. மேலே உட்கார்ந்திருக்க தலைவர்கள் தான் காரணம். யூ அப் ஐ சே. ஆத்மா குண்டுக்கட்டாக தூக்கப்பட்டு உள்ளே திணிக்கப்பட்டான். நித்யாவும் ஏற்றப்பட்டு அவசர அவசரமாக மற்றவர்களும் ஏற்றப்பட்டு இறுதியில் ராணுவ அதிகாரிகள் ஏறிக்கொள்ள கதவு மூடப்பட்டு மண்டை சிறகுகள் சுற்ற ஆரம்பித்து சுழற்சி அதிகமாகி ஹெலிகாப்டர்கள் ஒவ்வொன்றாக சாய்வு பாதையில் உயர்ந்தன. ஏகப்பட்ட ஜனங்கள் அடைந்திருந்தார்கள். நித்யாவும் ஆத்மாவும் ஒரு ஓரத்தில் பதிய நின்று கொண்டு மேலே கிடைத்ததை பற்றி கொள்ள ஹெலிகாப்டர் மேலே மேலே செல்ல வயிற்றுக்குள் பயப்பந்து சுருட்டி கொள்ள செல்லம் நம்ம ஊருக்கு போய் வேற நாய் வாங்கிக்கலாம் பா. ஆழி ஆழி ஏ நித்யா குழந்தை எங்க? ஐயோ உங்க கூட தான இருந்தா. உன் கூட தான இருந்தா. ஆழி கண்ணா ஆழி கண்ணா கண்ணா ஆழி ஆழி நித்யாவின் அலறல் அந்த மெஷின் படபடப்பில் கரைந்து சார் 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 சரி சரி என் குழந்தையை வெளியே விட்டுட்டோம் சார் தவற விட்டுட்டோம் சார் சார் கதவை திறங்க சார். ஒரு வலுவான கரம் அவனை அடித்து வீழ்த்தி பிடித்தது. ஹெலிகாப்டர்கள் வானத்தில் புள்ளிகளாக மறைய பெஞ்சின் அடியே பதுங்கி இருந்த குழந்தை மெல்ல ஜில்லுவை தடவி கொடுத்து கொண்டே வெளியே வந்தது. குழந்தையும் நாயும் மெல்ல உற்சாகமாக நடந்து செல்ல யாருமே இல்லாத பிஸ்கெட் கடையில் அடுக்கி வைத்திருந்த பிஸ்கெட்களில் நிறைய எடுத்துக்கொண்டு சில்லுவுக்கும் கொடுத்து தானும் சாப்பிட்டு வீட்டை நோக்கி நடக்கையில் வந்த மழையில் சிறுவனும் ஜில்லுவும் ஆனந்தமாக நனைந்தார்கள்.